மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிராவின் முதல்வர் பதவிக்கு பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்நாவிஸ் மற்றும் சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே இடையேயான கடுமையான போட்டி நிலவி வருகிறது. ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்த லட்கி பஹின் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்று சிவசேனா தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலை ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சந்தித்தது வெற்றி பெற்றதால் மீண்டும் அவரை முதல்வராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஆனால் பாஜக தான் போட்டியிட்ட 149 தொகுதிகளில் 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து பாஜகவின் உயர்மட்ட தலைமை தேவேந்திர பட்நாவிஸை முதல்வராக நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமையவிருக்கும் அரசில் 21 அமைச்சர் பதவிகளை பாஜக தனக்கு வைத்துக் கொண்டு சிவசேனாவிற்கு 12 அமைச்சர் பதவிகள், தேசியவாத காங்கிரசிற்கு 10 அமைச்சர் பதவிகளை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல உள்துறை, நிதி, நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வருவாய் ஆகிய முக்கிய துறைகளை பாஜக தன்வசம் வைத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்போது உள்துறை மற்றும் நிதியை மட்டும் தான் வைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளது. நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வருவாய் துறைகள் கூட்டணியுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளன. அதிகார பகிர்வு மற்றும் அமைச்சரவை அமைப்பு தொடர்பாக பட்னாவிஸ் ஷிண்டே மற்றும் அஜித் பவாருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் சந்தித்து பேசியுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.